Hi friends, in the video we will see e-governance in Tamil Nadu. Unit 9 we will talk about so, we will see economic classes. So, 1 week we will talk about unit 9 and the week we will economic. This is alternative. So, this is unit 9 la pathina last topic. So, we will talk about unit 9 and social welfare schemes. So, this is the second topic. இதில வந்து நம்ம என்ன ஆர்டர்ல பார்க்க போறோம்னா e-governance-னா என்ன அதனுடைய விஷன் மிஷன் இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து இதனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்க போறோம் தேர்ட் வந்து என்னென்ன டெக்னாலஜி அண்ட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அதெல்லாம் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் எடுத்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ல இவங்க ப்ராஜெக்ட்ஸ் தான் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அது அப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஓவராலாக பார்த்துட்டா இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும் ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து கான்செப்ஷுவலாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவில் நம்ம எக்ஸாம் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸும் எக்ஸ்ட்ரா பார்த்துலாம் இதில் வந்து ஓவராலாக உங்களுக்கு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இ கவர்னன்ஸ் அப்படின்னா என்னென்னா நார்மலாக வந்து எலக்ட்ரானிக் டிவைஸஸை யூஸ் பண்ணி பீப்புளுக்கு வந்து சர்வ் பண்ணுறது தான் ஸோ முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2010 வரைக்குமே வந்து ஃபுல்லாக பேப்பர்ஸில் தான் எல்லாமே நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் தான் அதிகளவு எல்லார்ட்டையும் போக ஆரம்பிச்சுது ஸோ கவர்மெண்ட்டும் இதை எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க கம்ப்யூட்டர்லேயே எல்லா சர்வீசஸ்க்கும் மக்களுக்கு போய் சேர மாதிரி அதை தான் இ கவர்னன்ஸ் சொல்கிறாங்க இதை வந்து கவர்மெண்ட்டில் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 4G அதாவது G2C G2B G2G G2E கவர்மெண்ட் டு சிட்டிசன் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ் ஸோ 4 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணி இப்படி தான் வந்து அவங்களுடைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபேக்சுவலாக இருக்கிறது தான் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக ஜி டு பினா என்னென்னு கேட்பாங்க ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் கவர்மெண்ட் டு பெனிஃபிட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கலாம் அங்கே போய் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் தெரியும் பட் அங்கே போய் அது வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது பிகாஸ் அவங்க வந்து ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து யோசிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க பட் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோன்னா நமக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்காது நெக்ஸ்ட் இவங்களுடைய விஷன் என்னென்னா குட் கவர்னன்ஸை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் தரது தான் அண்ட் இவங்களுடைய மிஷன் விஷன்னா என்னென்னா ஒரு ஃபைனல் டார்கெட் மிஷன்னா வந்து அந்த ப்ராசஸில் போய்கிட்டே இருக்கும்போது ஸோ அவங்களுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் அவங்களுடைய சர்வீசஸை பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறது தான் மிஷன் ஸோ என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிளாக் செயின் ட்ரோன்ஸு டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த சர்வீசஸை சிட்டிசன்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் விஷன் அண்ட் மிஷன் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வந்து மெயின் அத்தாரிட்டி யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா TNEGA தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அண்ட் அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இ கவர்னன்ஸ் மிஷன் டீம்னு பிரிகிறாங்க அண்ட் அவங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் இ கவர்னன்ஸ் சொசைட்டிஸ் ஸோ இப்படி தான் வந்து டிவிஷ்னலாக அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை வந்து பிரிச்சுட்டு சர்வீசஸ் தாங்க ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் வந்து TNEGA தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி பற்றி பார்க்க போகிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இ கவர்னன்ட் பிளான் NEGP சென்ட்ரல் கவர்மெண்ட் May 2006 வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அது கூட அலைன்ட் ஆகி இவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஸ்டேட்டோட நோடல் ஏஜென்சி சொல்கிறாங்க இதில் வந்து மொத்தமாக வந்து 8 மெம்பர்ஸாக பிரிகிறாங்க ஸோ 8 மெம்பர்ஸ் மீன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்காட் TACTV நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம் இதை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி 8 மெம்பர்ஸாக வந்து பிரிகிறாங்க அதாவது மேலே சேர்மன் அவங்களுக்கிட்ட செக்ரட்டரி அவங்களுக்கிட்ட ஒரு 6 மெம்பர்ஸ் அவங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் இ கவர்னன்ஸ் மிஷன் டீம் ஃபர்ஸ்ட் TNEGA பார்த்துட்டோம் NEGP-ல அலைண்டாகி ஒர்க் பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட்டு ஸ்டேட் இ கவர்னன்ஸ் மிஷன் டீம் SEMT ஸோ இவங்க வந்து TNEGA சொல்கிறத வந்து ஒரு டீமாக பிரிச்சுக்கிட்டு இவங்களுடைய ஒர்க் வந்து பண்ணுவாங்க இவங்க
உங்களுடைய மெயின் ஒர்க் தான் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறது அண்ட் கைட் பண்ணுறது, ஓவரால் டைரக்ஷன் ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு டீமில் இவங்க இன்டகிரேட்டடாக பண்ணுறாங்க. ஸோ டீமாக பிரிஞ்சாச்சு. இப்போ வந்து டீமாக பிரிஞ்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பிரிகிறாங்க, அதுதான் டிஸ்ட்ரிக்ட் இ கவர்னன்ஸ் சொசைட்டிஸ். இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஹெட்டாக யார் இருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த சொசைட்டிக்கு ஹெட்டே வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அங்கே மட்டும் இதுக்கு வந்து ஹெட்டாக கமிஷனர் இருக்காங்க. மற்றபடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் ஹெட்டாக யார் இருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இ கவர்னன்ஸில் நம்ம என்னென்ன டெக்னாலஜி அண்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மெயின் அத்தாரிட்டிஸ் அதான் முன்னாடி நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சராக பார்த்துட்டோம். இவங்க வந்து இவங்களுடைய சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர். ஸோ நம்ம எல்லாருமே போயிருப்போம் ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சிஎஸ்சி மூலமாக தான் நடக்குது. ஸோ நார்மலாக ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணுறது எல்லாமே இப்போ சிஎஸ்சி மூலமாக பண்ணுறோம். அண்ட் சீட் டிஎன்ஜிஎஸ் இதெல்லாம் வந்து டெக்னாலஜிஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். காமன் சர்வீஸ் சென்டர் இவங்க வந்து இந்த ஐடி எனேபிள்டு கவர்மெண்ட் சர்வீசஸை எல்லா இடத்துலையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வில்லேஜ் லெவல் கூட போய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ஆப்ரேட்டர் அவங்கள வந்து வில்லேஜ் லெவல் ஆண்டர்பிரனர் சொல்கிறாங்க, விஎல்இஸ் அண்டு சர்வீஸ் சென்டர் ஏஜென்சி. ஸோ சிஎஸ்சியில் இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. சிஎஸ்சி ஆப்ரேட்டர், சர்வீஸ் சென்டர் ஏஜென்சி அண்ட் ஸ்டேட் டிசைனேட்டட் ஏஜென்ட். மேக்ஸிமம் நிறைய அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க, ஏன்னா இ கவர்னன்ஸில் அதிகளவு அப்ரிவேஷன்ஸ் இருக்குது, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணி பெஸ்ட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் இந்த காமன் சர்வீஸ் சென்டரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மெயினாக இ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ஸ் அது மூலமாக நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் சிஎஸ்சி ஐடி எனேபிள்டு சர்வீசஸை வந்து சிஎஸ்சி ஆப்ரேட்டர், விஎல்இஸ் இந்த மாதிரி நிறையா எஸ்டிஏ எஸ்சிஏ இப்படி தான் நிறைய டிவிஷன்ஸாக பிரிஞ்சு ஒர்க் பண்ணுறாங்கன்னு. இதில் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட்டாக பிரிகிறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இதில் இருக்குது, டிஏசிடிவி, எல்கோட், பிஏசிசிஎஸ், ஐஃபேட், விஎல்இ. ஸோ இது எல்லாமே இதனுடைய அப்ரிவேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. டிஏசிடிவி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன், எல்கோட் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். ஸோ இவங்களுடைய ஒர்க் தான் என்ன பார்த்திங்கன்னா இந்த ஐடி செஸ்ஸில் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி நம்ம ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்கிறோமோ அதே மாதிரி ஐடிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸ் எல்லாம் பிரிப்பாங்க. அதை வந்து பெஸ்ட்டாக அதில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த எல்காட்டம் இவங்களுடைய ஒர்க் எல்லாம். நெக்ஸ்ட்டு பிஏசிசிஎஸ் ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் க்ரெடிட் சொசைட்டி, ஐஃபெட்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், விஎல்இ வில்லேஜ் லெவல் ஆண்டர்பிரனர்ஸ். இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது, அதாவது இ வேலட், ஆதார் எனேபிள்டு பயோமெட்ரி ஆத்தன்டிகேஷன், இதெல்லாம் ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுறது தான். பட் இதில் வந்து இவங்க கண்டினியூஸாக சர்வீசஸை பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சீட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இதில் வந்து நிறையா ஆர்என்டி ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, நிறையா ப்ரோக்ராம்ஸ் கோர்சஸ் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுக்கலாம், அதனால் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லொக்கேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக டிஎன்ஜிஏஎஸ் தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கனாலே அதை பற்றி நல்ல ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸில் எங்கெங்கே தான் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் தான், தமிழ்நாடு இ கவர்னன்ஸில் என்னென்ன தான் இருக்குன்றது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றி தான் டீப்பாக பார்ப்போம். அதுதான் வந்து மெயினாக எக்ஸாம் பேஸ்ட். பட் இது வந்து ஒரு ஒரு கான்செப்ட்ஷுவல் வைஸ் நீங்கள் வந்து ஒரு கிளியராக இருந்தீங்கன்னா அது போய் படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் டூ வீடியோவில் இதனுடைய ப்ராஜெக்ட்ஸ், பாலிசிஸ் அண்ட் ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த டாபிக் ரிலேட்டடாக
ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.